இன்றைக்கி ஒரு க்ளவுட் கிச்சனில் வந்து நம்ம சில ஐட்டம்ஸ்லாம் ஆர்டர் பண்ணி அதை ரிவ்யூ பண்ணுறதான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நான் கோயம்புத்தூரில் பீலமேடு புதூருங்கிற பகுதிக்கு வந்திருக்கேன். அதாவது நம்ம விஜய் எலான்சா ஹோட்டல் தெரியுமா, அவினாசி ரோட்டில் கொஞ்சம் உள்ளே வந்தீங்கன்னா இருக்கும். விஜய் எலான்சா ஹோட்டலுக்கு நேர் எதித்தாப்படி ரோட்டில் பார்த்தீங்கன்னா சப்தமிஸ் கிச்சன் அப்படின்னு ஒரு க்ளவுட் கிச்சன் இருக்குது. இவங்க வந்து டைனிங் ஃபெசிலிட்டி கிடையாது, இங்கே நம்ம ஆர்டர் பண்ணிவிட்டு இங்கே வந்து நம்ம வாங்கிட்டும் போய்க்கலாம், இல்லாட்டி இவங்க ஜொமேட்டோ ஸ்விக்கியில் இருக்காங்க. இங்கே வந்து நீங்கள் வாங்கிட்டு போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 10% எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட்டும் தராங்க. ரொம்ப லிமிட்டட் மெனு தான், ஆனால் ரொம்ப ரொம்ப சுவையாக சமைச்சு தரேன் அப்படின்னு இதோட ஓனர் சொல்கிறாங்க. ஸோ நம்ம சில ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போய் வீட்டில் ரிவ்யூ பண்ணலாம். என்ன ஐட்டம் தானே கேட்குறீங்க? அஃப்கோர்ஸ் பிரியாணி. சூப்பரான உள்ளே போனவனே நல்ல வாசனை, 3/4 கிலோ பிரியாணி ஒரு டப்பில் வச்சு கொடுக்குறாங்க. லிமிட்டட் ஐட்டம் தான் வச்சுருக்காங்க, பெப்பர் சிக்கன் அந்த மாதிரி சில ஐட்டம்லாம் நம்ம வாங்கிட்டு போய் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா க்ளோஸ்ட் ஆன் மண்டே டியூஸ்டேன்னு போட்டிருக்காங்க, பட் மண்டே மட்டும்தான் லீவு, டியூஸ்டே ஒர்க்கிங் தான். அவங்க இதை எடுக்க போகிறாங்க ஸ்டிக்கர். திங்கக்கிழமை மட்டும் லீவு, மற்ற எல்லா நாளும் இருக்குது. ஓகேங்க, சப்தமி கிச்சன்லேருந்து நம்ம எல்லா ஐட்டம்ஸும் வாங்கிட்டு வந்துட்டோம். என்னென்ன ஐட்டம் கொடுத்து விட்ருக்கேன் அப்படின்னு இதில் எழுதியிருக்கிறாங்க அவங்க. டிஃபன் காம்போ இருக்குது உங்ககிட்ட. நைட்டு நேரத்துக்கு போனீங்கன்னா சப்பாத்தி சிக்கன் வறுவலோடு நீங்கள் ஒரு புடி பிடிக்கலாம். நீங்கள் வாங்கிட்டு வந்து, ஐ மீன் இது வந்து பார்த்தீங்கன்னா டைனிங் செட்டப் கிடையாது, நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் பார்சல் ஆர்டர் பண்ணி சொல்லிடணும், நான் ஃபோன் நம்பர் வீடியோவில் போடுவேன். ஃபோன் சொல்லிட்டீங்கன்னா ரெடி பண்ணி வச்சுருவாங்க, நீங்கள் வந்து போய் கலெக்ஷன் பண்ணிக்கணும். 10% டிஸ்கவுண்ட்டு நீங்கள் நேரடியாக போய் வாங்கினீங்கன்னா. இப்போ இதில் வந்து 3 சப்பாத்தி இருக்கும், குழம்பு, ரைத்தா, பெப்பர் சிக்கன். ஸோ இது வந்து ஒரு காம்போங்க. அது இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸு நான் ஒவ்வொன்றா சொல்லிட்டு இருந்தேன்னு வைங்களேன், உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிரும். நான் அப்படி மொத்தமாக லிஸ்ட்டு நான் வீடியோவில் போடுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க எது எது என்ன ரேட் அப்படிங்கிறது தெளிவாக இருக்குது. இல்லை, ஓ சிக்கன் வறுவல், ஆ கரெக்ட், சிக்கன் வறுவலுங்க, சப்பாத்தி சிக்கன் வறுவல் கரெக்ட். பிரியாணிக்கு தான் பெப்பர் சிக்கன். அடுத்த காம்போ சிக்கன் பிரியாணி வித் பெப்பர் சிக்கன் காம்போ. இது வந்து பெப்பர் சிக்கன் பிரியாணி, ஸ்வீட்டு, ரைத்தா, அப்புறம் இதில் வந்து ஒரு சப்பாத்தியும் வந்துடும் உங்களுக்கு. இப்போ சில பேர் இருப்பீங்க, எனக்கு இந்த காம்போலாம் வேண்டாங்க, பிரியாணி நல்லா அப்படி வெளுத்து கட்டணும், நல்ல குவான்டிட்டியோடு வேணும் அப்படின்னா அவங்ககிட்ட ஒரு ஐட்டம் இருக்குது, 3/4 கிலோ பிரியாணி. நீங்கள் தனியாக பிரியாணி மட்டும் ஆர்டர் பண்ணிங்கன்னா பாருங்கள், பெரிய டப்பில் 3/4 கிலோ பிரியாணி வந்துடுது. ஸோ அதுக்கு வந்து கிரேவி, கிரேவி அண்ட் ரைத்தா கொடுத்துட்றாங்க. இதில் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் காம்போ ஆர்டர் பண்ணால் மட்டும் ஸ்வீட் கிடச்சிரும். இப்போ செப்பரேட்டாக நீங்கள் பிரியாணி சொல்கிறீங்க அப்படின்னா அதுக்கு ஸ்வீட் வராது, கிரேவியும் ரைத்தாவும் கொடுத்துருவாங்க சிக்கன் பிரியாணியோட. ஓகேங்க, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் சப்போஸ் வந்து வெறும் பிரியாணி மட்டும் நீங்கள் ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 3/4 கிலோ வந்துடும் பிரியாணி. ஸோ நல்ல குவான்டிட்டி இருக்கும். இல்லை எனக்கு பிரியாணி கொஞ்சம் கம்மியாக இருந்தால் பரவாயில்ல, எல்லாம் ஒரு காம்போலேயே எனக்கு சைட் டிஷ்ஷோட சப்பாத்தி ஸ்வீட்டோட சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஆர்டர் பண்ணிக்கோங்க, பெப்பர் சிக்கனோட வந்துடும். இதில் வந்து பிரியாணி பார்த்தீங்கன்னா 400 கிராம் இருக்கும், 400 கிராம்ஸ் பிரியாணி இருக்கும். ஓகே, இப்போ உங்களுக்கு நான் வந்து ஒரு காம்போ நான் வந்து டிஸ்பிளே காமிக்கிறேன், சாப்பிட்டு காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். இப்போ என்னன்னா பெப்பர் சிக்கன் காம்போ, அதை எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சின்ன சின்ன டப்பில் எடுத்துக்கலாம். ரைத்தா அப்படி இங்கே வைப்போம். குழம்பு செம்மையாக இருக்குது, சப்பாத்திக்கு கூட நீங்கள் வச்சுக்கலாம். இந்த காம்போடே சப்பாத்தி வருது இல்லையா, அதுக்கு வச்சுக்கலாம். நல்லா பெரிய சைஸ் சப்பாத்தி. இது வந்து பெப்பர் சிக்கன், பெப்பர் சிக்கன் உங்களுக்கு எம்டி பண்ணி காமிக்கிறேன். சூப்பர், ஆ பெப்பர் சிக்கன் வாசனை கொடுத்தது போங்க. வெள்ளரிக்காய் அப்படி ட்ரெஸ்ஸிங்க்கு மேலே வச்சு கொடுத்துருக்காங்க, அது உரமாக வைப்போம். இப்போ இந்த சிக்கன் பிரியாணியை இங்கே கவுத்திடலாம். ஆஹா, சங்கரன் கோவில் பிரியாணி வாசம் அடிக்குதுங்க. ஓ, முந்திரி பருப்புலாம் இருக்குது, ஊ சூப்பர், அப்படி உடைக்கிறேன். ஆ சூப்பருங்க, நல்ல 400 கிராம் பிரியாணி. ஸோ பிரியாணியில் பார்த்தீங்கன்னா 1 பீஸ் இருக்கும், உங்களுக்கு வந்து பெப்பர் சிக்கனும் வந்துடுறதுனால 1 பீஸ் சிக்கனோட 400 கிராம் பிரியாணி, சப்பாத்தி, ரைத்தா, ஸ்வீட்டு, கிரேவியோட. இப்போது இது நீங்கள் பார்த்துட்டீங்க இல்லையா, இப்போது வந்து ஒரு தனியாக பிரியாணி வாங்கினா எவ்வளோ குவான்டிட்டி இருக்கும்னு நீங்கள் பார்க்கணும்னு நினைப்பீங்க, அதையும் காலி பண்ணி காமிச்சிட்றேன். ஆ சரி, இது வந்து பார்த்தீங்கன்னா 3/4 கிலோ, 750 கிராம் பிரியாணி, நல்ல குவான்டிட்டி. 1, 2, இதில் வந்து 2 பீஸ் சிக்கன் வந்துடுது. ஸோ இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரைத்தாவும்
கிரேவி வச்சுக்க சாப்பிடலாம் நீங்கள். சார் நீங்கள் ப்ரைஸ் பார்த்துருப்பீங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. உண்மையிலேயே என்ன கேட்டால் கொடுக்குற காசுக்கு கரெக்டான ஒரு குவான்டிட்டியில் காம்போவும் சரி பிரியாணி குவான்டிட்டி சரி கரெக்டாக இருக்குன்னு சொல்லலாம். அப்புறம் என்னங்க சாப்பிட வேண்டியதுதான், நல்ல பசிங்க, மணி 3:20 சரியான பசி ஆகி போச்சு. ஃபஸ்ட்டு ஸ்வீட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். குலாப் ஜாமுன் இது வந்து காம்போவில் வந்துடும். தீபாவளி பக்கத்தில் வந்துருச்சு, குலாப் ஜாமுன் சாப்பிட்றப்ப தீபாவளி ஞாபகம் வருது. ஓகேங்க, இப்போ சப்பாத்திக்கு சப்பாத்தி சூப்பர் சாஃப்டாக இருக்குது, அப்படி உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். பூ மாதிரி பெய்யுது, அப்படி பயங்கர சாஃப்டாக இருக்குது. இதுக்கு வந்து கொஞ்சம் அந்த குழம்பு எடுத்து அப்படி மேலே ஊற்றிக்கலாம். குழம்புல ஒரு புரட்டு புரட்டி ஃபஸ்ட்டு சப்பாத்தி. இந்த சப்தமி கிச்சன் ஓனர் வந்து இந்த வீடியோவில் இது வரைக்கும் காமிச்சிருக்க மாட்டேன், ஏன்னா நான் ரிக்வஸ்ட் பண்ணேன் வாங்க வந்து பேசுங்கன்னு. அவங்க ரொம்ப ஷை டைப்பு, நீங்களே சொல்லுங்கள் சார் அப்படின்ட்டாங்க. ரொம்ப ஒரு யங் லேடி தாங்க, ரொம்ப ஒரு பேஷனேட்டாக பண்ணிகிட்ருக்காங்க சமையல். டேஸ்ட் பார்த்திங்கன்னா நல்லா அப்படி ஒரு வீட்டு முறைப்படி செய்கிற சப்பாத்தி குழம்பா நம்ம ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் சாப்பிடும் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்களா, அந்த மாதிரி இருக்குது டேஸ்ட்டு. பெப்பர் சிக்கன் கரெக்டாக குக் பண்ணியிருக்காங்க, கரெக்டாக வந்திருக்கு. ஓவர் குக்கும் பண்ணலாம், அண்டர் குக்கும் பண்ணலாம், நல்லா ஜூஸியாகவே இருக்குது மீட்டு சாப்பிட. நல்லா அந்த மிளகு வாசனையோடு நல்லா பண்ணியிருக்காங்க. பூண்டெல்லாம் நிறையா போட்டிருக்காங்க, பூண்டு உரமிளகெல்லாம் போட்டு வதக்கி அப்ராக்சிமேட்டாக ஒரு 8 இருக்குங்க சிக்கன். இந்த காம்போவில் வர சிக்கன் அது கேஸ், இது இன்னொரு காம்போவில் வந்தது இல்லையா அந்த சில்லி சிக்கன். இந்த ஒரே காம்போவில் ரெண்டுமே வந்துடாது, ஸோ பார்த்து கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. உங்களுக்கு ரிவ்யூ சொல்கிறதுக்காக நான் வச்சுருக்கேன். ஸோ சிக்கன் 65 நல்லா சாஃப்டாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரெண்டு காம்போ இருக்கேன், பெப்பர் சிக்கன் காம்போ, சிக்கன் 65 காம்போ. உங்களுக்கு எது பிடிக்குமோ அது வாங்கிக்கலாம். இந்த பொண்ணோட அப்பாவும் கூட இருந்தார், அவர் சொல்லிகிட்டே இருந்தார் என்ன மாதிரி சமைக்கிறோம் அப்படி இப்படின்னு. அவன் வீட்டு சமையலுக்கு என்ன பொருட்கள் யூஸ் பண்ணுறாங்களோ இந்த மசாலா உட்பட அதே தான் வந்து இதுக்கும் நாங்கள் சமைக்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. கிச்சனில் பார்த்தீங்கன்னா படு சுத்தமாக வச்சுருக்காங்க. ஓகேங்க, அடுத்து டைம் டு டேஸ்ட் பிரியாணி. சீரக சம்பா அரிசியில் செஞ்ச சிக்கன் பிரியாணி, அச்சல் ஞாயிற்றுக்கிழமை வீட்டு பிரியாணிங்க. இதை சொல்கிறதுக்கு அதுதான் சிம்பிளாக ஒரே இதில் சொல்லிட்டேன். ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் செய்வோம்ல, அதே மாதிரி ஒரு பிரியாணி சாப்பிட்றதுக்கு தரமாக இருக்குது. சீரக சம்பா அரிசி தான் பண்ணியிருக்காங்க, நல்லாவே பண்ணியிருக்காங்க. சிக்கன் பீஸ் நல்லா வெந்திருக்கு, அப்படி பிரியாணியோட சேர்த்து தான் செஞ்சுருக்காங்க. தனியாக செஞ்சு சேர்த்து கொடுக்குற மாதிரிலாம் பண்ணல. ஆஹா, பீஸ் அட்டகாசமாக வெந்திருக்கு, நல்லா சூப்பர் ஜூஸியாக இருக்கும். வெங்காய பச்சடி பார்த்துருப்பீங்க, நல்ல திக்காக இருக்குது. ஸோ சப்தமி கிச்சனோட டிஃபன் காம்போ தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. 3 சப்பாத்தி, சிக்கன் வறுவல், அப்புறம் அதுக்கான குழம்பு, சப்பாத்திக்கான குழம்பு, அதுக்கும் வந்து ரைத்தா. ஸோ இது வந்து நீங்கள் ஆர்டர் பேசிஸில் போட்டு வாங்கிக்கலாம். நைட் நேரத்தில் ஹாட் செல்லிங், ரொம்ப டாப் செல்லிங் ஐட்டமாக மாதிரி அவங்க இதில் க்ளவுட் கிச்சனில் பார்க்குறக்கே செம டெம்ட்டிங்காக இருக்குது. இதுவுமே நீங்கள் இது பண்ணி பார்க்கலாம். நல்ல ஒரு ஆவரேஜ் ஈட்டருக்கு இதே போதுமானதாக இருக்கும், சப்பாத்தி சைஸ் நல்லா பெருசாகவே இருக்குது. ஸோ அந்த சப்தமி கிச்சனோட ஓனரும் அவங்க அப்பா ரெண்டே பேர் தாங்க இப்போதைக்கு மேனேஜ் பண்ணிகிட்ருக்காங்க, ஹெல்ப்பு கூட ஆள் இல்லை. ரொம்ப பேஷனேட்டாக இந்த மாதிரி ஆரம்பிக்கிறவங்களை பார்க்குறப்போ அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்களும் வந்து ஆதரவு கொடுக்கணும். என்னோட காண்டாக்ட் நம்பர் எல்லாமே வந்து நான் வீடியோலேயே போட்டுறேன், டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிடுங்க உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது. ஞாயிற்றுக்கிழமை ஆர்டர் அப்படின்னா ப்ரிஃபரபிளி சாட்டர்டே நைட்டுக்குள்ளேயே சொல்லிடுங்க. சொல்லிட்டிங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பிளான் பண்ணி சமைச்சு சமைக்கிறதுக்கு. ஓகே, கொஞ்சம் இந்த கிரேவியோட சாப்பிட்லாம். கிரேவியும் நல்லா இருக்குது, இந்த சப்பாத்தி கொடுத்தாங்க இல்லையா, சப்பாத்தி பிரியாணி ரெண்டுக்குமே. ஸோ எனக்கு காம்போ இல்லைங்க, பிரியாணினாலும் பிரியாணி, ஒரு ஃபுல் பிரியாணி ரைத்தா கிரேவியோட ஒரு ஃபுல் கட்டு கட்டணும் அப்படின்னா இவ்வளோ குவான்டிட்டி அவங்க கொடுத்துட்றாங்க. ஸோ இதை கூட நீங்கள் ஆசத்தில் சாப்பிட்டுக்கலாம். அதில் வந்து 2 சிக்கன் வந்துடும்,
ஸ்வீட் வந்து காம்போ கூட மட்டும்தான் வரும். ஓகேங்க, இந்த வீடியோ உங்களுக்கு டெஃபினட்டாக ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நல்ல அப்படி வீடு ஃபுல்லாக பிரியாணி வாசம், நல்ல ஒரு ஹோம்லி பிரியாணி, ஒரு வீட்டு முறைப்படி செய்யப்பட்ட ஒரு பிரியாணி. நீங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எல்லா டிஸ்கிரிப்ஷனில் எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். கமெண்ட்டில் வந்து உங்கள் ஒப்பீனியன் என்னன்னு சொல்லுங்கள். ஸோ இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். டாடா பை பை.